ஹாய் யுவர்ஸ் நினைத்தாலே இன்னைக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்ன பாக்கலாம் வாங்க. நம்ம பிரீத்தி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா வந்து நித்யாக்கும் சமீருக்கும் வந்து மேரேஜ் ஆக போகுது. சமீரோட வீட்டுல இருந்து நித்யா பொண்ணு கிட்டே வந்திருக்காங்க. அதனால நம்ம பிரீத்தி பத்தி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து தன்னோட பெரியப்பா கிட்டையும் பெரியமா கிட்டையும் நித்யாவோட அப்பா கிட்டையும் சொல்றதுக்காக அவங்க வந்து போறாங்க. போயிட்டு தன்னோட பெரியப்பா வீட்டுல போயிட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. ஆனா காலிங் பெல் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியாமலே போகுது. நம்ம பிரீத்தி வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா நான் பெரியப்பாவோட வீட்டோடய காலிங் பெல் அழுத்தினேன், ஆனா காலிங் பெல் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியல அப்பான்னு சொல்றாங்க. அப்போ பிரீத்தியோட அப்பா வந்து சொல்றாரு, சரி பரவாயில்லமா பிரீத்தி, நீ போயிட்டு நித்யா வந்து டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லுமா, எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சமயத்தை வந்து சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் வேணாங்க, டீ எல்லாம் எதுவும் வேணாம், ஏன்னா எங்களுக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, சித்தப்பா டீ எல்லாம் இப்ப வேணாம் சித்தப்பா, ஆனா அதுக்கு பதிலாக வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க, அம்மாவுக்கு வந்து காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, சரிமா பிரீத்தி காஃபி போட்டு நித்யாவை எடுத்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம பிரீத்தி பார்த்தினா நித்யாவை கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. பிரீத்தி அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, சொல்லி ஷேர் பண்றாங்க. அப்போ நித்யாவும் பாத்தீங்கன்னா வெக்கப்படுறாங்க. நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, பாத்தியா நித்யா எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சமீர் கிடைக்க போறான், உனக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷத்தை வந்து நித்யா கிட்ட சொல்லி ஷேர் பண்றாங்க. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்படுறாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, சரி 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 வெக்கப்பட்டதெல்லாம் போதும், ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியா இருக்கா பாத்துக்கோ, ஏன்னா அவங்க கிட்ட போக போறோம், அவங்க கிட்ட வந்து அவங்க முன்னாடி போய் நீ நிக்க போற, உங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியா இருக்கா பாத்துக்கோ, என்ன நீ இந்த பொட்டே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நித்யாவுக்கு வந்து பொட்டு வச்சு, சரி வா நித்யா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நித்யா வந்து கூட்டிட்டு போறாங்க. பிரீத்தி நித்யாவை வந்து கிச்சன் கூட்டிட்டு போறாங்க. நம்ம பிரீத்தி வந்து நித்யாவை கிச்சன் கூட்டிட்டு போற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து சமீர் வந்து நித்யாவை பாத்துறாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பாக்கிறது சும்மா தேவத மாதிரி அழகா இருக்காங்க. அதனால நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவை வந்து வச்சகணம் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ சமீரோட அம்மா வந்து சமீரை பாக்குறாங்க, ஆனா இது மாதிரி சமீர் வந்து நித்யா வந்து வச்சகணம் வாங்காம பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க சமீரோட அம்மா. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து யாராவது தன்னை பாக்குறாங்களான்னு பாக்குறாங்க, யாருமே பாக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரை பார்த்து கண்ணு அடிக்கிறாங்க. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா அது மாதிரி கண்ணாடிக்கிறத பார்த்துட்டு நம்ம சமீர் வந்து ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறாருங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப லவ்லியா ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த சீனு, ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு போதுங்க இந்த சீனு. ஸோ அந்த சீனை மிஸ் பண்ணாம பாருங்க. சமீரோட மாமா நித்யோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு, எங்களுக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த விஷயத்த வந்து உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க சொல்லிடுங்க, நாளைக்கு வந்து நான் பண்டிதரை கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறமா வந்து நித்யாவுடைய ஜாதகத்தையும் சமீரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நித்யாவோட சித்தப்பாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நித்யா எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர்க்கு காஃபி கொடுக்குறாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு அந்த காஃபியை வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய கையை வந்து டச் பண்றாருங்க. நம்ம நித்யாக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஷாக்கை தாங்கிக்க முடியாம நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து கையில இருக்கக்கூடிய அந்த காஃபியை வந்து சமீரோட ஷர்ட் மேல வந்து கொட்டிடுறாங்க. அப்போ சமீரோட ஷர்ட் பாத்தீங்கன்னா வந்து கரையாயிடுது. அப்போ இந்த மாதிரி நித்யா நடந்துக்கிறத பாத்துட்டு சமீர் அம்மாவுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல இந்த மாதிரி நித்யா நடந்துக்கிறது. அப்போ நித்யாவுடைய சித்தி வந்து சொல்றாங்க, என்னமா நீ இது மாதிரி பண்ணிட்ட, சரி சமீரை வந்து வாஷ்ரூம் கூட்டிட்டு போயிட்டு அந்த கரையெல்லாம் வந்து தொடச்சு விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரை வந்து வாஷ்ரூம் கூட்டிட்டு போறாங்க. நித்யா சமீரோட ஷர்ட்ல இருக்கக்கூடிய காஃபி கரையை வந்து தொடச்சு விட்டுட்டு சமீர் எல்லாரும் முன்னாடியும் நீ ஏன் இது மாதிரி நடந்துக்கிறான் சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா வந்து வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுட்டு, சரி சமீர் உன்னுடைய ஃபேமிலி வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி, நீ அவங்க கிட்டே நீ என்ன பேசின என்ன சொன்ன எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட கேட்கிறாங்க. இப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்றாரு. சமீர் நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா என்னுடைய ரூமுடைய செவத்துல வந்து உன்னுடைய போட்டோஸும் உன்னுடைய பேரும் தான் நான் எழுதி வச்சிருந்தேன், அதை பார்த்துட்டு என்னுடைய அத்தை மாமா ரோகனுடைய அப்பா என்னுடைய அம்மாலாம் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ரோகனுடைய அப்பா வந்து உன்னுடைய போட்டோஸை வந்து செவத்துல இருந்து எடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து சொன்னேன், நீங்க நித்யாவுடைய போட்டோலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்னோட மனசுல இருந்து நித்யாவோட நினைவுகள் அழிஞ்சிருமா, அழிவே அழியாது, நித்யாவோட நினைவுகள் வந்து நான் சாகிற வரைக்கும் என்னோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும், நித்யாவும் என்னையும் வந்து பிரிக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டு நீங்க வந்து நித்யாவோட நினைவுகள் என்னோட மனசுல இருந்து அழிஞ்சிரும், உங்களால வந்து
நினைச்சப்ப கூட பார்க்க முடியாது. நித்யாவோட நினைவுகள் வந்து என்னுடைய மனசுல இருந்து அழிவே அழியாது. இங்க பாருங்க, நித்யாவுடைய பேரை வந்து என்னுடைய கையிலையும் என்னுடைய மார்பிலையும் நான் எழுதியிருக்கேன். நித்யாவுடைய நினைவுகளை வந்து என்னோட மனசுல இருந்து உங்களால வந்து அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய கையை வந்து கத்தியால அறுத்துக்க போனேன். அப்போ அந்த சமயத்துல வந்து என்னுடைய அத்தை மாமா என்னுடைய அம்மா வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க கிட்ட வந்து நான் சொன்னேன், கடைசியா ஒரு வார்த்தை வந்து சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் உங்க எல்லார்கிட்ட நான் ஒரு விஷயமும் சொல்றேன், நித்யாவோட சித்தப்பாக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், நித்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், என்னுடைய ஃபேமிலி வந்து கண்டிப்பா வந்து நித்யாவுக்கு வந்து நித்யாவை பார்த்துட்டு நித்யாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட சித்தப்பாக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், அதை நிறைவேற்றணும், அதை நிறைவேற்ற இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்கு, அது நான் உங்களுக்கு வந்து கால அவகாசமா உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் கால அவகாசம் கொடுக்குறேன். இப்போ சரியா மணி வந்து 11 மணி, 12 மணிக்குள்ள நீங்க முடிவை சொல்லலன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன், மறுநாள் காலையில என்னோட பணத்தை தான் நீங்க பார்க்க முடியும் சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கிட்ட சொன்னேன். அதனாலதான் என்னுடைய ஃபேமிலி பார்த்தனா வந்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்றாரு. சமீர் நித்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தி வராங்க. பிரீத்தி வந்து கை தட்டுறாங்க. கை தட்டிட்டு என்ன லவ் ஸ்டோரி பா உங்களுக்கு, மாமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா, அப்படி விருப்பம் இருந்தா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை பிரீத்தி, உன்னுடைய அக்கா ஓகே சொல்லிட்டாருன்னா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் அமைதியாரு சமீர் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம பிரீத்தியை வந்து ஒரு நிமிஷம் கண்மூடி பிரீத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பிரீத்தி வந்து எதுக்காக நீ நித்யா கண்ணை மூட சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் உன்னுடைய கண்ணா நீ மூடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம பிரீத்தியும் வந்து ஒரு நிமிஷம் வந்து கண்ணை மூடுறாங்க. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீருடைய கையை பிடிச்சு சமீருடைய கையில வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு முத்தம் கண்ணத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா கேட்கிறாரு. அப்ப நம்ம நித்யா வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி உன்னுடைய கண்ணை வந்து நீ தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம பிரீத்தி வந்து ரொம்ப அழகா கியூட்டா வந்து கண்ணை வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டு சரிப்பா முடிஞ்சுதா கொடுத்தாச்சா எல்லாமே, சரி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேமரா எடுத்துட்டு வராங்க. கேமரா எடுத்துட்டு வந்து நித்யாவும் சமீரும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம பிரீத்தி ரொம்ப அழகா கியூட்டா போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம நித்யாவும் சமீரும் நம்ம பிரீத்தி சமீரோட மாமா நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு, சரிங்க டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம், மற்ற விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து கையை பிடிச்சிக்கிட்டே அவங்க வராங்க. வந்து அவங்களோட ஃபேமிலி எதிர்க்க நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ அழகாக கியூட்டாக வந்து, அதாவது கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அழகாக வந்து அந்த அக்னியை வந்து சுற்றி வளம் வருவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நித்யாவும் சமீரும் பார்த்தீங்கன்னா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை நம்ம பிரீத்தி பார்த்துட்டு ரொம்ப அழகாக கியூட்டாக வந்து சிரிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நினைவிலே இல்லைங்க, தன்னுடைய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைவுக்கே இல்லை. நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பாவையால பாத்துக்கிட்டு அது மாதிரி கை பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா கியூட்டா. நித்யாவோட சித்தப்பா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து சொல்றாரு, சமீரும் சமீரோட ஃபேமிலி வந்து நேற்று நைட்டு வந்திருந்தாங்க, நித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் பண்றதுல அவங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து நித்யாவுடைய சித்தப்பா வந்து சொல்றாரு. அப்போ நித்யாவுடைய பெரியப்பா பெரியம்மா நித்யாவுடைய அப்பா வந்து சொல்றாங்க, என்ன ஆனது நீ எல்லா முடிவும் எடுத்துட்டனா, அப்ப நாங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு பெரியவங்க 3 பேர் இருக்கோம், நீ வந்து அவங்க எடுத்த முடிவுக்கு வந்து சம்மதம் சொல்லியிருக்க, எங்களை எதுவுமே கலந்து பேசாம நீ எதுக்கு இது மாதிரி முடிவு எடுத்த, அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் அந்த குடும்பத்துல மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, இல்ல பெரியப்பா நேற்று நைட்டு நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், காலிங் பெல் அழுத்தினேன், ஆனா காலிங் பெல் ஆஃப்ல இருந்ததுனால நான் வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நித்யாவுடைய பெரியப்பா வந்து சொல்றாரு, சரி பிரீத்தி கதவு தட்டி இருக்கலாமே, காலுமல் அடிக்கல ஓகே கதவு தட்டி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்திருப்போமே, எதுக்காக நீங்க இது மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க, எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யாவும் பிரீத்தியோட அம்மாவும் வந்து எவ்வளவு எடுத்து சொல்றாங்க, ஆனா அதை புரிஞ்சுக்கிற நிலமையில நித்யாவுடைய அப்பாவும் பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து அந்த மனநிலையிலே இல்லை, அவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கவே முடியல அவங்களால. அப்போ வந்து நித்யாவோட பெரியப்பா வந்து சொல்றாரு, சரி ஆனந்த் நீ வந்து உன் இஷ்டப்படி நீ நடத்திக்கோ, இனி வந்து எங்களை ஆளை விடு, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நீ வந்து நிறைவேற்றிக்கோ, நாங்கள் எதுக்கு வீட்டுக்கு பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீ தான் எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டல, நீயே எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப கோபமா சொல்றாரு. நித்யாவுடைய பெரியப்பாவும் பெரியமாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நித்யாவோட மனசுல இருந்து சமீரோட நினைவுகளை அழிக்கணும், இந்த கல்யாணம் வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட எடுத்து சொல்லணும், சமீரை பத்தி நினைவுகள் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய பெரியப்பாவும் பெரியமாவும் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம நித்யாவும் வந்து தன்னுடைய பெரியப்பா கிட்டவும் பெரியமா கிட்டவும் பேசுறதுக்காக வராங்க. அவங்க நினைச்ச மாதிரி நித்யாவுடைய மனசுல இருந்து சமீரோட நினைவுகளை வந்து அழிக்க முடிஞ்சுதா, அதை பத்தி நெக்ஸ்ட் அப்டேட்ல சொல்றேன். இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கும் சீரியலோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.